ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு வெண் பூசணி, நீத்து பூசணி, இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு வெஜிடபிள். இந்த நீத்துக்காய் பால் கறி வைக்கிறதுக்கு நாம் வந்து நீத்துக்காயை இப்படி இப்படி சின்ன சின்ன சைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து கீரை நீளத்துக்கு வெட்டணும், வெட்டி வச்சுருக்கணும். இப்போ இதை நான் கூட்டி தான் நான் வைக்க போகிறேன். அதால் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், அப்படியே போடுறேன். இதில் வந்து அரை கிலோ நீத்துக்காய் இருக்குது. இதுக்கு இதில் ஒரு பச்சை மிளகாய், 5 பெரிய வெள்ள பூண்டு இப்படி சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பூண்டுகள் பிடிக்காது, அதால் அவிஞ்சு நல்லா கறி ஒன்று பண்ணுறதுக்காக நான் சின்னனாக பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு கூட தேவைக்குத்தான். பச்சை மிளகாய் வெள்ளைக்கறிக்கு உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளலாம். நான் வந்து எனக்கு உழவும் காணும், ஏனடா சின்னாக்கள் சாப்பிட்றதால பச்சை மிளகாயை அதிகமாக நான் போடல. இது வந்து தேங்காய் திருவி புளிஞ்ச பால், மூன்றாவது பாலுந்தான் விடுறேன். 125 மில்லிலிட்டருக்கு ரெண்டாவது பாலும் மூன்றாவது பாலும் இருந்தது. கொஞ்சம் அவியறதுக்கு தண்ணி தேவைன்றதால நான் இன்னும் ஒரு 25 மில்லிலிட்டர் தண்ணி அதோடு சேர்த்து விடுறேன். என்ன, நாலாவது பால் தேங்காய் பால் புளியக்கூடாது, அது சரியில்லை. அதனால் நான் அதுக்கு தண்ணி தான் விட்டுருக்குறேன். இதில் பாதி பெரிய சிவப்பு வெங்காயத்தில் சின்னனாக ஒரு வெங்காயம் எடுத்து அதில் பாதி வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் போடுறது நல்லது இதுகளுக்கு. ஆனால் நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இருக்கிறதால அவிய விடுறதுக்கு நான் இதில் வந்து இந்த வெங்காயத்தை போடுறேன். பிறகு தாளித்து கொட்டுறதுக்கு தான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். என்னடா ரெண்டுக்குமே போட சின்ன வெங்காயம் காணாது. இதில் இப்போ எல்லாமே போட்டாச்சு. நான் ஏன் இதில் சின்ன சீரகமோ கடுகோ எதுவுமே இதுக்கு போட இல்லையானு சொன்னால், நான் வந்து சின்ன வெங்காயம் தாளித்து கறியெல்லாம் ரெடியானது பிறகு தாளித்து இதுக்குள்ளே போடுறதுக்காகத்தான் இதிலே ஒன்றுமே போட இல்லை. பால் கறிகளுக்கு நாங்கள் கூட்டி வச்சுட்டு தாளித்து போட்டால் அதில் நல்லொரு வாசமும் ஒரு சுவையும் இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சது, திறந்து பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக அவிஞ்சு வந்திருக்கு. ஆனால் நான் மஞ்சள் தூள் போடல. இப்போ இது வடிவம் அவிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே நான் செஞ்சு வருது. இதுதான் அந்த அவிஞ்ச பதம். ரெண்டா வெள்ளைக்கறி வந்து கொஞ்சம் நல்லா அவிஞ்ச பால் விட்டமுண்டா சின்னாக்கள் திரும்பி சாப்பிடுவோம். அது சப்புப்பட்டால் சாப்பிட மாட்டினோம், வாயில் கடிபட்டதுன்னு சொன்னால் சின்னாக்கள் இதை விரும்பி சாப்பிட மாட்டினோம். நான் அப்போ லைட்டாக மசிக்கிறேன். மசிச்சுட்டு இது வந்து ரெண்டும் மூன்றாவது பாலும் விட்டது. மசிச்சு போட்டு நான் இதுக்கு முதல் பால் விட போகிறேன். இங்கே பாருங்கள் முழுசாக இருக்கிறதெல்லாம் மசிஞ்சு நல்லா சின்னனாக மசிஞ்சு வருது. இந்த வெண்பூசணி, இதை வெண்பூசணி என உள்ளி மற்றது காய்கள் எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு அவிஞ்சு வந்துட்டுது. இந்த நீத்துக்காய் சாப்பிட்றதால, வெண்பூசணிக்காய் சாப்பிட்றதால கண் பார்வை வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே பயன்படுது. அதோட இரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதும் வந்து இதோட தன்மை. இரத்தத்தை அந்த சுத்திகரித்து நல்ல இரத்தத்தை ஸ்ட்ரோக் பண்ணி வச்சுட்டு கழிவு இரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதை விட எங்களோட உடல்ற எல்லாருடைய உடம்பு குடலிலையும் வந்து நாடா புழுக்கள் இருக்கும். அந்த நாடா புழுக்களை அழிக்கிற சக்தி வந்து இந்த வெண்பூசணியில் இருக்குது.
அதை விட நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீரிழிவு இது தொடர்ந்து கறி வச்சு சாப்பிட்டு வந்தாங்கண்டா, பால் கறியோ தூள்கறியோ ஏதாவது சாப்பிட்டு வந்தாங்கண்டா, அவங்களோட அந்த நீரிழிவு நோயையும் வந்து தடுக்குது. உடல் எடை குறைக்கிறவங்க கூட இதை தேங்காய் பாலை குறைச்சி அவியலாக கூட இதை அவிச்சு சாப்பிட்டு வந்தாங்கண்டா உடல் எடையை குறைச்சி கொள்ளலாம். அதை விட அந்த வாய்ப்புண் சூட்ட உடல் சூட்டால் வர அந்த வாய்ப்புண்ணை வந்து இது சுகமாக்கி தருது. இப்படி இன்னும் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு இதில். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது நல்லது. இப்போ நான் வந்து அந்த எடுத்து வச்ச ஒரு 50 மில்லிலிட்டர் அளவுக்கு வரக்கூடிய முதல் பால், முதல் 2 பாலும் விட்டுட்டேன். இது முதலாவது, கடைசி 2 பாலும் விட்டாச்சு முதலே. இது முதலாவது பால். இந்த முதலாவது பாலையும் கொஞ்ச நாளுக்குள்ள கிண்ணத்துக்கு தண்ணி விட்டு, ரெண்டாவது முதலாவது பாலண்டைக்கு அது கொஞ்சம் தடிப்பாக இருக்கும், அப்போ அது கிண்ணம் சைட்டில் அந்த இது வந்து சைட்டில் இருக்கும், அதனால் அதுக்கே தண்ணி விட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டேன். எனக்கு இது உப்பு எல்லாமே கணக்காக இருக்குது, அதெல்லாம் நான் திருப்பி உப்பு போடல. இது கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு கொதி வந்த கொதிச்சு வரட்டும். தேங்காய் பால் விட்ட பிறகு, முதல் பால் விட்ட பிறகு நிறைய தடவை கொதிக்கணும் வந்தது இல்லை, இந்த இதோட சேர்ந்தா சரி ஒரு கொதி வந்து அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துட்டு நான் இதை நீ அடுப்பு ஓஃப் பண்ண போகிறேன். ஓஃப் பண்ணி போட்டு இதுக்கு நான் தாளிச்சு கொட்ட போகிறேன். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுத்துக்கு எண்ணெய், கணக்கு எண்ணெய் தேவையில்லை. ஏண்டா எண்ணெய் எவ்வளோத்துக்கு குறைச்சி பாவிக்கிறோமோ அவ்வளவு தான் நல்லது. இப்போ இதில் எண்ணெய் சூடாகிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு தான் போடணும். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், எடுத்து வச்ச நான் 7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன கொஞ்சமாக விட்டுக்கிறதால பார்த்து தண்ணும், இல்லாட்டி எரிஞ்சிடும். இதில் 1 செத்தல் மிளகாய் போடுறோங்க, காஞ்ச மிளகாய் ஏண்டா. அதுக்குள்ளே பச்சை மிளகாய் நாங்கள் போட்டிருக்கிறதால சின்னாக்கள் சாப்பிட்றதுக்கு உரைக்க பார்க்கும், காரமாக இருக்கும். இதில் 5 கறிவேப்பில இப்போ இது தாளிதான் ரெடி ஆகிட்டுது. நான் வந்து இதை வந்து அதுக்குள்ளே எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த விட்டதில் 1/2 டீஸ்பூனுக்கிட்ட அந்த எண்ணெய் மிச்சம் இருக்குது. நான் வந்து அதுக்குள்ளால் கரண்டியால் எடுத்து போட்டுட்டேன். அப்படியே ஒரு நாள் கொட்டினோம்னு சொன்னால் அந்த எண்ணெய் கூட அதுக்குள்ளே போயிடும். எவ்வளோத்துக்கு நாங்கள் எண்ணெயை குறைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இனி நான் இதை போலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். இதில் நான் உங்களுக்கு வந்து தேசி புளி விட மறந்துட்டேன், காட்டியில் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், அதனால் இப்போ விடையக்கே காட்டுறேன். தேவையான அளவுக்கு தேசி புளி எனக்கு 1/2 டீஸ்பூன் காணும். சூப்பராக அருமையாக ஒரு வெண்பூசணி பால்கறி அல்லது நீத்துக்காய் பால்கறி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், இந்த எண்ணெய் ஊற்றி வதக்கி அதுக்கு பிறகு அந்த கறி வைக்கிறத விட நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் கூடி அதுக்குள்ளே உங்களுக்கு வராது, ஏன்னா அது தாளிக்கிறது மட்டும்தான். சூப்பராக வந்திருக்குது இது, அருமையான சுவையும் கூட. இது வந்து இலங்கையில் எல்லாமே இப்படி தான் நாங்கள் செய்வோம், அதை உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன்.